இன்பங்கள் பல வகையிலே வரும். நல்ல பஞ்சனையில் படுக்கிற போது இன்பமாயிருக்கு, ஆனால் தூங்கிவிட்டா தரையில் படுக்கிறது ஒன்று தான், பஞ்சனையில் படுக்கிறது ஒன்று தான். தூங்குறது ஒரு வினாடி தானே. உண்பதினாலே இன்பம் வரும். எனக்கு சரியாக சொல்ல தெரியல, பாதாம் பருப்பு கிலோ என்ன விலையோ? பணத்தை அள்ளி கொடுத்து வாங்கி அதை பன்னியில் நினச்சி தோலை உரித்து அரைச்சி அதில் பித்தா பருப்பு அக்ரூட் எல்லாம் போட்டு பாலையே உல வச்சு சர்க்கரை பாகு எடுத்து அதில் பசு நெய்யை விட்டு இந்த வாதாம் பருப்பை அதில் சேர்த்து அப்படியே நல்லா கிண்டி குங்குமப்பூ போட்டு ஏலக்காயை பொடி பண்ணி போட்டு ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்தாங்க. உயர்ந்த வாதாம் அல்வா, வேடிக்கையில் நீங்கள் உய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு சொல்லு, மக்களெல்லாம் கடை தேர வேண்டுமே என்ற எண்ணத்தோடு சொல்லு. வாதாம் அல்வா நுனியில் வச்சா, நாக்கு நுனியில் வச்சா இன்பம் சந்தேகம் இல்லை. அடி நாக்குக்கு போன அதனுடைய சுவை தெரியாது. இந்த நுனி நாக்கிலிருந்து அடி நாக்குக்கு அல்வா பிரயாணம் பண்ணுறது எத்தனை வினாடி ஆகும்? உள்ள போயிட்டா விலாசமே வேற. இன்னைக்கு நீங்க கேட்டா என்னைக்கு நினைவில் வச்சுக்கணும். இவ்வளவு பாடுபட்டு செய்த அல்வா கடுகளவு தானே இன்பம். நான் ரொம்ப சின்ன பிள்ளையாகிற போது எங்க தாயார் விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க, மட்டுமல்ல அதுக்காக நாக்கு அப்படி நீட்டிக்கினேன், அடி நாக்கில் விடுவாங்க, தோணாது. அந்த அடி நாக்குக்கு சுவை உணர்கின்ற நரம்புகள் கிடையாது. இந்த உலகத்தில் என்ன என்ன இன்பமோ அத்தனையும் கடுகளவு தான். அதைத்தான் தினைத்துணை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே என்பார் மணிவாசு. மனைவி இன்பமோ எல்லாம் நல்ல பரிமளம் சென்று ஊதுவத்தி, கண்ணால் வருகிற இன்பம் படக்காட்சி வனக்காட்சி பொருட்காட்சி, செவியினால் நல்ல சங்கீதம் கேட்குது, நாதஸ்வரம் கேட்குது, புல்லாங்குழல் கேட்குது, வீணை, அப்புறம் இருக்காது. இப்போ நான் சொல்லுகிற இன்பம் இருக்குதே அது என்றைக்கும் இருக்கும், திருப்புகழ் இன்பம். இந்த உலக இன்பங்கள் எல்லாம் தோன்றி மறையும், திருப்புகழ் இன்பம் மறையாது என்றைக்கு. இன்னிலிருந்து நீங்கள்லாம் திருப்புகழ் இன்பத்தை ஓரளவுக்கு, அதனை நமக்கு பாடி கொடுத்தவர் அருணகிரிநாத சுவாமிகள். எப்பவுமே நூல்களுக்கு பேர் பாண்டவர் தான் வைப்பார். நான் ஒரு நூல் எழுதுனா நான் பேர் வைப்பேன், அறிவுரை அமுது, செந்தமிழ்த்தேன், மணிமொழின்னு. இதுக்கு அப்படி இல்லை, முருகனே சொன்னார் திருப்புகழ் பாடு